விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 80 வயது மூதாட்டிக்கு குடிபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போலீசார் கைது செய்தனர். வீரமூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி அஞ்சலை என்பவர் கணவனை இழந்து அதே கிராமத்தில் உள்ள தனது மகள் வீரம்மாளின் வீட்டில் வசித்து வருகிறார். இவரது மகள் உறவினரின் துக்க நிகழ்விற்கு சென்றதால் மூதாட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது எதிர்வீட்டிலிருந்த 21 வயது இளைஞர் குகன் என்பவர் மதுபோதையில் மூதாட்டியை தூக்கிச் சென்று அருகிலிருந்த அங்கன்வாடி மையத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மூதாட்டி கத்தி கூச்சலிடவே பொதுமக்கள் வருவதை அறிந்த குகன் அங்கிருந்து தப்பி ஓடினான். இதனை அடுத்து மூதாட்டியின் மகள் அளித்த புகாரின் அடிப்படையில் குகனை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கல்லூரி மாணவிகளை ஏற்றி வந்த வேன் ஒன்று ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதிய விபத்தில் 18 மாணவிகள் படுகாயமடைந்தனர். ராம்நகரில் செயல்பட்டு வரும் சென்ட் பவுன்ஸ் பிஎட் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கல்லூரி வேனில் பயணித்தனர். நாட்டரசன் கோட்டை என்ற இடத்தில் வந்தபோது ஓட்டுநர் சுப்பிரமணியன் ஆசிரியர் ஒருவரிடம் செல்போன் வாங்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணம் செய்த 18 மாணவிகள் காயமடைந்தனர்.